வணக்கம் அண்ணாமலை சார். எங்கள் தலைவர் அமெரிக்காவில் போயிட்டு அரசியல் பேசுகிறாருன்னு பேசியிருக்கீங்க. அவர் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு சொந்த காசில் போயிருக்கிறார். நீங்கள் எந்த காசில் போயிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் அமெரிக்காவிலேருந்து அரசியல் பேசுகிறாருன்னா இப்போ நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் இருக்குன்னா கலிபோர்னியா கரூருக்கு பக்கத்தில் இருக்கா என்ன? அப்படி இல்லைல்லவா? அவர் அங்கே போனதுக்கு காரணம் தன் துறை சார்ந்து மேல் படிப்புக்கு போனார். போன இடத்துல எங்கள் நட்பணி மன்ற தோழர்களை பார்த்து அரசியலும் பேசியிருக்கிறார், நல்ல விஷயங்களையும் பேசியிருக்கிறார். அதற்கு அடுத்தது ராஜராஜனை பற்றி இவ்வளவு காலம் கழித்து பேசுகிறார் என்று கிண்டல் அடித்திருக்கிறீர்கள். அன்றைக்குத்தான் அவர் படம் பார்த்தார், பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னார், உண்மை வரலாறை சொன்னார். இந்த வரலாறு இன்று நேற்றல்ல, ஆதிசங்கரர் சொன்னது, காஞ்சி பெரியவர் சொன்னது, எழுத்தாளர் சோ சொன்னது, எல்லாவற்றையும் இன்றைக்கு நினைவுபடுத்த வேண்டிய இடத்தில் எங்கள் நம்மவர் எங்கள் தலைவர் இருக்கிறார். யார் வரலாறு பேசினாலும் அமைதியாக இருக்கிறீர்கள், நாங்கள் வரலாறு பேசினால் மட்டும் ஏன் இந்த ஆட்டம் ஆடுகிறீர்கள்? அரசியலை விட்டுவிட்டு தொழிலுக்கு சென்று விட்டார் என்கிறீர்கள். நீங்களும் தான் ஒரு முறை சொல்லியிருக்கிறீர்கள், அரசியல் சரியில்லை என்றால் நான் ஆடு மாடு மேய்க்க போய்விடுவேன் என்று. அப்படி அல்ல, அவர் அரசியலும் செய்கிறார், தொழிலையும் பார்க்கிறார். காரணம், அரசியல் கட்சி நடத்துவதற்கு பணம் தேவைப்படுகிறது. உங்களுக்கு கொட்டி கொடுப்பது போல மேலிருந்தும் கீழிருந்தும் கருப்பாகவும் வெள்ளையாகவும் கொட்டி கொடுக்க எங்களுக்கு யாரும் இல்லை. அப்படி கொடுத்தாலும் நாங்கள் வாங்குவர்கள் அல்ல. எனவே தான் தொழிலையும் பார்க்கிறோம், அரசியலும் செய்கிறோம். எனவே இனியாவது ஒருவர் விமர்சனம் செய்வதற்கு முன்பு பண்போடு பகுத்து ஆய்ந்து பேசுங்கள், அதுதான் படித்தவருக்கு நல்லது. ஆகாயத்தை பார்த்து எச்சில் துப்ப ஆசைப்படாதீர்கள், அது உங்கள் முகத்தில்தான் விழும். நன்றி, வணக்கம்.